முக்கிய செய்திகள். மேற்கு வங்கத்தில் 4 பேருக்கு BF7 தொற்று உறுதி. புள்ளி விவரங்கள் சீனா தொடர்ந்து மறைப்பதாக குற்றச்சாட்டு. குஜராத் தேர்தல் தோல்வி குறித்து ஆராய மூவர் குழு அமைப்பு. கர்நாடகாவில் பாஜகவுக்கு பதிலடி தருவதில் காங்கிரஸ் தீவிரம். தவறான சட்ட விதிகளை குறிப்பிட்டு அதிமுக ஆட்சி தொடர்ந்த நீட் வழக்கு. உச்சநீதிமன்றத்தில் கால அவகாசம் கோரியது குறித்து தமிழக அரசு விளக்கம். இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக கரும்பு கொள்முதல். வாழை மகசூலும் அதிகரித்ததால் இரட்டிப்பு மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். இந்தியாவில் கடந்த ஒரு வாரத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை சற்று அதிகரித்துள்ள நிலையில் மேற்கு வங்கத்தில் BF7 வகை தொற்று 4 பேருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சீனாவில் கடந்த ஒரு மாதமாக மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்து லட்சக்கணக்கானோர் பாதிப்புக்குள்ளாகி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தினசரி உயிரிழப்புகளும் அதிகரித்து வருவதாக கூறப்படுவதால் சீனாவில் இருந்து வரும் பயணிகளுக்கு இந்தியா உள்ளிட்ட நாடுகள் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளன. ஆனால் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை, சிகிச்சை பெறுவோர் மற்றும் உயிரிழப்பு குறித்த தகவல்களை சீனா மறைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கொரோனா தொடர்பான தகவல்களை வெளிப்படையாக தெரிவிக்குமாறு உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரஸ் அதானம் வலியுறுத்திய நிலையில் இதுவரை சீனா அது குறித்து எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. சீன விஞ்ஞானிகளுடன் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் மற்றும் அதிகாரிகள் நடத்திய ஆலோசனையின் போது தாக்கல் செய்யப்பட்ட கொரோனா ஆவணங்கள் போதுமானதாக இல்லை என்பதால் உண்மையான தகவல்களை விரைவாக அளிக்குமாறு சீனாவை டெட்ரஸ் அதானம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே இந்தியாவில் கடந்த ஒரு வாரத்தில் 25% அளவுக்கு கொரோனா பாதிப்பு அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. முந்தைய வாரம் 1219 இருந்த தொற்று கடந்த ஞாயிறுடன் முடிந்த வாரத்தில் 1526 அதிகரித்துள்ளது. நேற்று 175 பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் கடந்த வாரம் 116 இருந்த தொற்று எண்ணிக்கை இந்த வாரம் 276 அதிகரித்துள்ளது. கேரளாவில் 467 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து பரிசோதனைகளை அதிகரிக்குமாறு மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் மேற்கு வங்கத்தில் 4 பேருக்கு BF7 வகை கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து கொல்கத்தா வந்த அவர்களில் 3 பேர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குஜராத் தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்ய 3 பேர் கொண்ட குழுவை காங்கிரஸ் அமைத்துள்ளது. உத்தரப்பிரதேசம், பஞ்சாபை தொடர்ந்து கடந்த மாதம் நடைபெற்ற குஜராத் சட்டப்பேரவை தேர்தலிலும் காங்கிரஸ் படுதோல்வியடைந்தது. இதுகுறித்து கட்சியின் புதிய தலைவரான திரு மல்லிகார்ஜுன கார்கே முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தியுடன் விவாதித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து திருமதி சோனியா காந்தியின் ஆலோசனைப்படி மகாராஷ்டிர முன்னாள் அமைச்சர் திரு நிதின் ரானே தலைமையில் மக்களவை உறுப்பினர் திரு சப்தகிரி சன்கார், பீகார் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஷக்கீல் அகமது கான் ஆகியோர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவானது குஜராத் தோல்விக்கான காரணங்களை கண்டறிந்து 2 வாரங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளது. இதனிடையே இந்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க உள்ள கர்நாடகாவில் தேர்தல் ஆயத்த பணிகள் குறித்து துணைத் தேர்தல் ஆணையர் திரு அஜய் பாடு, செயலாளர் திரு பாத்ரா ஆகியோர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். வீடு வீடாக சென்று ஆய்வு செய்து தயாரிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல், வாக்காளர் பெயர் விடுபடாமல் இருப்பது, இறந்தவர்களின் பெயர்களை நீக்குவது, புதிய வாக்காளர்களை சேர்ப்பது உள்ளிட்டவை குறித்து அவர்கள் கேட்டறிந்தனர். கர்நாடகாவில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் அயோத்தியா, கேதார்நாத், காசியை மேம்படுத்திய பிரதமர் திரு மோடியை தெரிவு செய்வதா அல்லது திப்புவை போற்றுபவர்களா என்பதை வாக்காளர்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று கடந்த வாரம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பேசியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள மாநில காங்கிரஸ் தலைவர் திரு சிவகுமார், கர்நாடகாவை திரு மோடி ஆட்சி செய்வாரா என்றும், அங்கு பாஜகவுக்கு தலைவர்கள் இல்லையா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நீட் வழக்கு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி உண்மைக்கு புறம்பாக அறிக்கை வெளியிட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் தமிழக அரசு 6 மாத அவகாசம் கோரியிருப்பது பற்றி எடப்பாடி திரு பழனிசாமி குறை கூறியிருந்தார். இது தொடர்பாக திரு சுப்பிரமணியன் வெளியிட்ட அறிக்கையில், திமுக அரசு பதவியேற்றவுடன் ஓய்வு பெற்ற நீதி அரசர் திரு ஏ கே ராஜன் தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கை அடிப்படையில் நீட் தேர்வை புறந்தள்ளுவதற்கு புதிய சட்டத்தை மாநில அரசு இயற்றலாம் என தலைமைச் செயலாளர் தலைமையிலான குழு பரிந்துரைத்ததாக கூறியுள்ளார். அதன்படி சட்டப்பேரவையில் 13/9/2021 அன்று தமிழ்நாடு மருத்துவ பட்ட படிப்புகளுக்கான சேர்க்கை சட்டம் 2021 என்ற சட்ட முன்வடிவு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார்.
ஆளுநரால் மறுபரிசீலனைக்கு அனுப்பப்பட்ட சட்ட முன்வடிவு 8/2/2022 அன்று சட்டப்பேரவையில் மீண்டும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை விரைவாக பெற்றுத்தர மத்திய அரசை தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக திரு சுப்பிரமணியன் குறிப்பிட்டுள்ளார். 1956 இந்திய மருத்துவ குழும சட்டம் திரும்ப பெறப்பட்டு மருத்துவ படிப்பை ஒழுங்கமைக்க தேசிய மருத்துவ ஆணைய சட்டம் 2019 நடைமுறைப்படுத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ள அவர், தற்போது நீட் தேர்வு மற்றும் மாணவர்கள் சேர்க்கை குறித்த பிரிவுகள் தேசிய மருத்துவ ஆணைய சட்டம் 2019 வரையறுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மருத்துவ சட்ட விதிகளில் கொண்டு வரப்பட்ட மாற்றங்களை கருத்தில் கொள்ளாமல் முந்தைய அதிமுக அரசு தவறான சட்ட விதிகளை குறிப்பிட்டு தொடர்ந்த வழக்கை மேற்கொண்டு நடத்தினால் அது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு பாதகமாக அமையும் என்று திரு சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மருத்துவ பட்ட படிப்புகளுக்கான சேர்க்கை சட்டம் 2021 குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை எதிர்நோக்கியுள்ளதால் வழக்கை தற்காலிகமாக ஒத்திவைக்குமாறு உச்சநீதிமன்றத்தில் அரசு கேட்டுக்கொண்டதாக அவர் கூறியுள்ளார். உண்மை இவ்வாறு இருக்க முந்தைய ஆட்சியின் அவலங்களை மறைப்பதுடன் மக்களை திசை திருப்பும் முயற்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் இறங்கியுள்ளதாக திரு சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார். இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக கரும்பை அரசே கொள்முதல் செய்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். பொங்கல் பரிசு தொகுப்பில் கரும்பையும் சேர்த்து வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டது. மாநிலம் முழுவதும் பொங்கல் பரிசு டோக்கன் வழங்கப்பட்டு வரும் நிலையில் கரும்பு கொள்முதலும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த பூலாம்பட்டியில் 700 ஏக்கரில் கரும்பு பயிரிடப்பட்டிருந்தது. அங்கு முகாமிட்ட கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் விதிமுறைகளின்படி கரும்பை கொள்முதல் செய்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 700+ ஏக்கர்களில் செங்கரும்புகளை பல்வேறு மாவட்டங்களுக்கு கூட்டுறவு இணை பதிவாளர்கள், இணை இயக்குநர்கள் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்து அரசு அறிவித்தபடி நீளமான கரும்புகளை இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக கொள்முதல் செய்கிறார்கள். முதல் கட்டமாக கரூர் மாவட்டத்துக்கு 360,000 கரும்புகள் நேற்று அனுப்பி வைக்கப்பட்டன. இதனிடையே மன்னார்குடி அருகே சித்தமல்லியில் நடைபெற்ற தமிழ்நாடு விவசாயிகள் குத்தகைதாரர் பாதுகாப்பு சங்க கூட்டத்தில் பொங்கல் பரிசுக்காக கரும்பை கொள்முதல் செய்வதற்காக அரசுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தஞ்சை மாவட்டம் திருவையாறு பகுதியில் ஆற்றங்கரையோரும் 1000+ ஏக்கரில் வாழை பயிரிட்டுள்ள விவசாயிகள் பூச்சிகள் புகாத வகையில் வாழைத்தார்கள் வளரும் போதே பயிர்களை கட்டி பராமரித்து வருகின்றனர். பொங்கல் பண்டிகையை ஒட்டி வாழைத்தார் விற்பனை அதிகரித்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். இந்த வருடம் வந்து வெளிநாட்டுக்கும் ஏற்றுமதிக்கும் எங்களுக்கு வந்து ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க. வாழைத்தாருக்கு உள்நாட்டிலையும் நல்லா வந்து நவீன முறையில் இந்த மாதிரி பைப் போட்டு செஞ்சதுனால நல்லா காய் பாலிசாக இருக்குது, நல்ல நிறமாக இருக்கிறதுனால வந்து உள்நாட்டிலையும் இந்த நல்ல விலை வந்து கிடைக்குதுங்க. இது வந்து எங்களுக்கு வந்து இந்த தைத்திருநாள் வந்து நல்லா அமையும்னு நினச்சி நாங்கள் விவசாயம் பண்ணியிருக்கோம். நல்லா அமையுங்க, நல்ல ரேட்டு கொடுத்து இந்த வருஷம் வாங்கிட்டு போகிறாங்க. நவீன முறையால் வாழை மகசூல் அதிகரித்துள்ள நிலையில் விலையும் கூடுதலாக கிடைப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் ரயில் நிலையம் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகத்தை ஜப்தி செய்ய விவசாயிகள் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தேங்கல்பாளையம் எண் 3 குமாரபாளையம் பகுதியில் 1999 ரயில் பாதை அமைக்க 60 ஏக்கர் விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன. இதற்கான இழப்பீடு தொகை சுமார் 10 கோடி ரூபாய் வழங்கப்படாததால் நீதிமன்றத்தில் விவசாயிகள் வழக்கு தொடர்ந்தனர். இந்நிலையில் இழப்பீடு வழங்காததால் ராசிபுரம் ரயில் நிலையம் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகத்தை ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து ராசிபுரம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற ஊழியர்களுடன் விவசாயிகள் ரயில் நிலையத்தையும் வட்டாட்சியர் அலுவலகத்தையும் ஜப்தி செய்ய வந்தனர். இதுகுறித்து முறையான விளக்கம் தருவதாக தெரிவித்த அதிகாரிகள் காவல் நிலையத்தில் புகார் அளித்து காவல்துறையினருடன் வருமாறு கூறி தடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் அவர்கள் கால அவகாசம் கேட்டதால் விவசாயிகள் கலைந்து சென்றனர். தமிழகத்தில் நிலுவையில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை பணிகளை விரைந்து முடிக்கவும் கப்பலூர் கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடிகளை அகற்ற வலியுறுத்தியும் மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரியிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் திரு ஏவா வேலு தெரிவித்தார். டெல்லியில் திரு நிதின் கட்கரியை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டுக்கு உயர்மட்ட சாலை அமைப்பது, தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டுக்கு 8 வழி சாலையாக விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதை திண்டிவனம் வரை நீட்டிக்கும் பணிகளை விரைந்து செயல்படுத்த வலியுறுத்தியதாக கூறினார். கப்பலூர்லேயும் கிருஷ்ணகிரியிலையும் ஏற்கனவே டோல் போடப்பட்டு அது நகரப்பகுதியிலே அந்த டோல் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால் கிருஷ்ணகிரியில் நகரப்பகுதியில் டோல் இருக்கிற காரணத்தினால் நகரத்தில் இருக்கிற மக்கள் மாவட்ட ஆட்சி அலுவலகத்திற்கோ அல்லது காவல்துறை எஸ்பி அலுவலகத்திற்கோ அல்லது மருத்துவக் கல்லூரிக்கோ போக வேண்டும் என்று சொன்னால் அது டோலை கண்டு தான் போக வேண்டும் என்ற நிலை. அதை நம்முடைய மாண்புமிகு அமைச்சரிடத்தினுடைய கவனத்திற்கு நானும் நம்முடைய துறையினுடைய செயலாளர்களும் விரிவாக எடுத்து சொன்னோம்.
திருச்சி அருகே துவாக்குடி உயர்மட்ட சாலை, ஸ்ரீபெரும்புதூர் முதல் பூவிருந்தவள்ளி வரை, மாதவரம் முதல் சென்னை வெளிவட்ட சாலை வரையான உயர்மட்ட சாலை பணிகளை இந்த ஆண்டே தொடங்க கோரி கடிதம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு வேலு தெரிவித்தார். சேலம் உளுந்தூர்பேட்டை இடையே 8 இடங்களில் புறவழிச்சாலை அமைப்பது குறித்து வலியுறுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பகுதியில் போதிய மழை பெய்யாமல் பயிர்கள் கருகியதாக தெரிவித்த விவசாயிகள் கால்வாயில் நீர்வரத்துக்கு வழி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். ஆவுடையார் கோவில் அருகே உள்ள கோதமங்கலம் கிராமத்தில் ஆவணி மாதம் விவசாய பணிகள் தொடங்கின. 180 நாட்கள் முடியும் நிலையில் போதிய மழை இல்லாததால் நெற்பயிர்கள் கருகி வருகின்றன. கருகிய பயிர்களை ஆடு மாடுகளை விட்டு மேய்க்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மழை இல்லாதது மட்டுமின்றி கால்வாயில் நீர்வரத்துக்கு வழி இல்லாததும் இதற்கு காரணம் என விவசாயிகள் தெரிவித்தனர். எங்கள் கம்மாவளியே பாம்பாறு குளக்கா ஒன்று வருது. அந்த குளக்காவை 20 வருஷத்துக்கு முன்னாடி வெட்டி அப்படியே போட்டாங்க. அந்த குளக்கா தூர்வாரி கொடுத்து எங்கள் கம்மாக்கு வந்தால் எங்களுக்கு எல்லாம் நல்ல பலன் கிடைக்கும். நாங்கள் ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 35,000 ரூபா 40,000 ரூபா செலவு பண்ணி 3 தரம் உரம் போட்டு மருந்தடித்து ஆள் விட்டு களைக்கொல்லி ஆள் விட்டு நடவு எல்லா வேலையும் பண்ணி கருது அறுத்து கஞ்சி குடிக்க போகிற நேரத்தில் சுத்தமாக எல்லாமே போச்சு. ஏக்கருக்கு 35,000 ரூபாய் வரை செலவான நிலையில் உரிய நிவாரணத்தை அரசு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மேல்மலையனூர் பகுதிகளில் சம்பா நெல் அறுவடையின் போது மழை பெய்ததால் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. ஏக்கருக்கு 30 மூட்டைகளுக்கு பதில் 12 மூட்டைகள் நெல் கிடைத்ததாக விவசாயிகள் கூறினர். இந்நிலையில் ஆன்லைன் பதிவை வியாபாரிகள் எதிர்ப்பதால் காத்திருக்க நேரிடுவதை தவிர்க்க கொள்முதல் நிலையங்களை அதிகரிக்க வேண்டும் என்று அவர்கள் கூறினர். மழை தவறி பெஞ்சதுனால சேர்த்து மிஷின் வச்சு அறுத்தவங்களுக்கு கூடுதலாக ஒரு 5,000 ரூபாய் நஷ்டன்றது ஏற்பட்டு விவசாயிகளுக்கு 5,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் நஷ்டம் ஏற்படுற நிலைமை இருக்குது. இந்த மாதிரி நிலைமையில் விவசாயிகள் கஷ்டப்பட்டு இருக்கும்போது இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வந்து இந்த ஆன்லைன் சிஸ்டம் கொண்டு வந்ததுனால அதை வந்து நாங்கள் புறக்கணிக்கிறோன்னு சொல்லிட்டு வியாபாரிகள் நெல்லை கொள்முதல் செய்யாமல் விவசாயிகள் நாள் கணக்கில் அந்த கமிட்டியில் காத்து கிடக்கிற நிலைமை இருக்குது. மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தினர். மார்கழி வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிவாலயங்களில் நந்திக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் ஆயம்கால் மண்டபம் அருகே உள்ள நந்தியம் பெருமானுக்கு அரிசி மாவு, மஞ்சள் தூள், பன்னீர், விபூதி, 1000 லிட்டர் பால் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் நந்திக்கு அருகம்புல் வில்வ இலை மலர்களால் மாலை அணிவித்து பஞ்சமுக தீபாராதனை நடைபெற்றது. தஞ்சை பெரிய கோவில் நந்திக்கு இளநீர், கரும்புச்சாறு, தயிர், சந்தனம் உள்ளிட்டவற்றால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் ஏராளமானோர் அமர்ந்து நந்தியை வழிபட்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் மடவார் வளாகத்தில் உள்ள சிவகாமி அம்பாள் உடனுறை வைத்தியநாத சுவாமி கோவிலில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து நந்திக்கு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. குமரி மாவட்டம் நாகர்கோவில் கோதை கிராமத்தில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பின்னர் வீதி உலா நடைபெற்றது. திருப்பதியில் உள்ள கபிலேஸ்வர சுவாமி கோவிலில் திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் தெப்போற்சவம் நடைபெற்றது. தெப்பத்தில் காமாட்சி அம்மன் எழுந்தருளி 7 சுற்றுகள் வளம் வந்தார். இதனிடையே திருப்பதியில் 2ஆம் தேதி தொடங்கி 10 நாட்கள் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி வைபவத்திற்காக சேலத்தில் 500 பெண்கள் சுமார் 5 டன் மலர்களை கொண்டு தொடுத்த மாலைகள் திருமலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. விராலிமலை பகுதியில் பொங்கல் பானை தயாரிக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பண்டைய காலத்தில் சமையலுக்கு மண் பாண்டங்களே பயன்படுத்தப்பட்டு வந்தன. நாகரிக மாற்றத்தால் உலோக பாத்திரங்கள் பயன்பாடு அதிகரித்ததால் மண்பாண்ட தொழில் நசிவடைந்தது. தற்காலத்தில் குறைவான எண்ணிக்கையிலேயே மண்பாண்ட தொழிலாளர்கள் உள்ளனர். தமிழர் திருநாளில் பொங்கலிடும் பானைக்கும் முக்கிய இடம் உண்டு என்பதால் தற்போது விராலிமலை சுற்றுப்பகுதியில் திருவேங்கை வாசல், இடையப்பட்டி, ராமகவுண்டம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் பொங்கல் பானை தயாரிப்பு மும்முரமாக நடைபெற்று வருகிறது. சரியான மண்ணை தேர்ந்தெடுத்து காய வைத்து தண்ணீர் சேர்த்து கலவையாக்கி சிறு கற்களை வடிகட்டி அகற்றி காய வைத்து கையால் பிசைந்து திருகையில் பாத்திரமாக வடிவம் கொடுத்த பின் மரக்கட்டையால் தட்டி தூர்பகுதியை இணைத்து மண்பாண்டம் உருவாக்கப்படுகிறது. ம
மண்பாண்டத்தை நிழலில் உலர வைத்து பின் உலையில் ஏற்றிய பின்னரே பயன்பாட்டுக்கு தக்கதாக மாறுகிறது. மண்பாண்ட சமையல் நல்லது என்ற எண்ணம் காரணமாக வியாபாரம் சுமாராக நடந்தாலும் சரளை மண் எடுக்க தடை உள்ளதால் சிரமம் ஏற்படுவதாக தொழிலாளர்கள் தெரிவித்தனர். இந்த மண்பானம் முதல்ல ரொம்ப அதிகமாக தான் போயிட்டு இருக்கு. நம்மளால செய்ய முடியாத கஷ்டம் தான். ஒன்பது தாய் சட்டை போய் பர்மிஷன் வாங்கணும் மண் எடுக்கிறதுக்கு. அதுவும் உள்ளூரில் அதிகமானால தெளிவான மண் இல்லை, அடுத்த ஊர்ல எடுக்கிற மாதிரி தான் இருக்கு எங்க ஊரை பொறுத்த வரைக்கும். அதனால போய் வெளில போய் எடுத்து பர்மிஷன் வாங்கி பண்ணுற மாதிரி இருக்கு. ஒரு பானைக்கு அதிகபட்சம் 15 ரூபாய் மட்டுமே லாபம் கிடைப்பதாக கூறும் தொழிலாளர்கள், பழமையை காப்பாற்றும் தொழிலில் எஞ்சியிருப்பவர்களின் வாழ்வாதாரத்தை காக்க சரளை மண் எளிதாக கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். தமிழகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் தற்போது பெரும்பாலான இடங்களில் வறண்ட வானிலையே காணப்படுகிறது. சென்னை உள்ளிட்ட சில இடங்களில் நேற்று லேசான மழை பெய்தது. இந்நிலையில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக கடலோர மாவட்டங்களில் இன்றும் நாளையும், தென் மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் 7-8 ஆகிய தேதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் அதிகாலை நேரத்தில் பனிமூட்டம் நிலவியது. மீண்டும் முக்கிய செய்திகள். மேற்குவங்க மாநிலத்தில் 4 பேருக்கு BF7 வகை தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. குஜராத் தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்ய 3 பேர் கொண்ட குழுவை காங்கிரஸ் அமைத்துள்ளது. உச்சநீதிமன்றத்தில் உள்ள நீட் வழக்கு குறித்து எடப்பாடி பழனிசாமி உண்மைக்கு புறம்பாக அறிக்கை வெளியிட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.